हाय हेलो एवरीवन वेलकम टू ऑक्टेक इंटीरियर இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சன் பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மன் அக்ரிலிக் இதுல வந்து டார்க் கிரே வித் லைட் கிரே இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஃப்ரேம் வர்க் இதுல எதுவுமே நமக்கு வந்து பாக்ஸ் வர்க் கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் தான் பார்க்கிறதுக்கு பயங்கர எக்ஸிகியூட்டிவா டு ரொம்ப லேவிஷாவும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அந்த ஒரு மதிப்புக்குண்டான ஒரு லுக் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோலாம் வேல்யூ கிடையாது ஆனால் நம்ம யாராக வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த கிச்சனை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 லேக்ஸ் பண்ணிருப்பீங்களா 3 லேக்ஸ் பண்ணிருப்பீங்களா அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து அவுட்லுக் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் எதுவுமே பாக்ஸ் ஒர்க் கிடையாது ஆனால் அப்படி இருந்தும் நம்ம எந்த மாதிரி பண்ணிருக்கோம்னா கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சில ஏரியாக்களில் வந்து டேண்டம் ஆக்சசரிஸ் வேணும் ஸோ நம்ம அந்த மாதிரி ஏரியாக்களில் மட்டும் நம்ம வந்து பாக்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் க்ளோசிங்கில் டேண்டம் எல்லாமே ஜெர்மன் மேட் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா ஹிஞ்சஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஜெர்மன் ஹாஃப்லே பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லா அதே போல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த லோ பட்ஜெட் காஸ்ட்டில் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து போல்டட் கரஸ்ட்ரோல் அப்படிங்கிறோம் போல்டட் கரஸ்ட்ரோல் இந்த கிச்சனுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு அழகை கொடுக்குது இப்படி அதே போல் இந்த ஏரியாவும் டேண்டம் இந்த கிச்சனை பார்த்தா யாருமே வந்து பாக்ஸ் ஒர்க் கிச்சன் ஏதோ பண்ணால் உங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் வந்து பாக்ஸ் இல்லைனாலும் நம்ம கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டி எல்லா இடத்துலையும் ரேக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும் அப்புறம் இந்த கிச்சனில் நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ளோட் கிடையாது அவங்க வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆயில் ப்ளோட் கொடுக்கல இதுலேயும் அப்படிதான் மேலே இருக்கிற எல்லா யூனிட்டும் வால் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃப்ரேமில் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஸ்லாப் இல்லை ஸோ நம்ம வந்து பாக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்யூரிஃபை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக வந்து ப்யூரிஃபை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ப்யூரிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பைப் லைன்ஸ் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இந்த இடத்துல எப்படி பண்ணிருக்கோம்னா ப்யூரிஃபை உள்ளே வச்சு பாக்ஸ்க்குள்ளேயே வெளியில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஈஸியான ஒரு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு வெசல் வச்சு வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஏதாச்சும் சின்னதாக எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு யாராக பார்த்தா அது ஃப்ரிட்ஜ் யூனிட் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து கிராக்கர் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் தான் எதுவுமே பாக்ஸர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜி ப்ரொஃபைலில் ஒரு அழகான ஒரு ஒரு லுக் கொடுத்துருக்குறோம் நம்ம இந்த கிரேயை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக் கில்டட் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இந்த எட்ஜ் பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடிய எட்ஜ் பேண்ட்லாம் 0.8 mm வரும் நம்ம இந்த எட்ஜ் பேண்ட் வந்து 2.1 mm திக்னஸில் வரக்கூடிய எட்ஜ் பேண்ட் இது எல்லாமே இதுவும் அப்படி தான் இதுவும் எதுவுமே நம்மளுக்கு பாக்ஸ் ஒர்க் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தா தெரியும் ஆனால் பார்ட்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இது எனக்கு தான் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டி நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் எதுவும் பண்ணாமல் நீட்டாக ஒரு பார்த்தா யாருமே இந்த கிச்சனை வந்து பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ இது அப்புறம் இதில் வந்து ஒரு சிமனி பிளான் பண்ணியிருக்குது ஃபஸ்ட்டு அகேன்ஸ்ட் ஆர்டர் இட் ஷில் கம் வெரி சூன் மேலே எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் தான் இது அதுவும் லைட் கிரேயில் ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் அதே போல் நம்ம பண்ணக்கூடிய எல்லா கிச்சனுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்டரி ஃபினிஷிங் எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம சைட்டில் வச்சு பண்ண மாட்டோம் எல்லா ஒர்க்குமே நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டில் கொண்டு வந்து ஜஸ்ட் அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்
கஸ்டமர் எந்த ஒரு விதத்துலையும் வந்து ஒரிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைட்டில் வந்து கட்டிங் அது இது தூசி அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு இஷ்யூமே நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி ஃபினிஷிங். பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கும் இதே போல் ஒரு லோ பட்ஜெட்டில் அக்ரலிக் காம்பினேஷனில் ஒரு நல்ல ஒரு லேவிஷான ஒரு மாடல் கிச்சன் வேணும்னு நினைக்க கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம். உங்களுடைய தேவை என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். த்ரீ டி பிளான்ஸ் என்ன உண்டோ நம்ம த்ரீ டிலையும் சரி டூ டிலையும் சரி உங்களுடைய மாடல்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி உங்களுடைய தேவை என்னங்கிறத நாங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த அவுட்புட் கொடுப்போம். நாங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்ஸையும் நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம்.